வணக்கம் டீச்சர்ஸ். இந்த வீடியோல 9th ஸ்டாண்டர்ட் அளவியல்ல இருந்து ஒரு சம் பார்க்கலாம். படத்தில் நிழலிடப்படாத பகுதியின் பரப்பை காண்க. இங்க ஒரு டயகிராம் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா இந்த ஷேட் பண்ணாம இருக்குல்ல, இதோட ஏரியா பரப்பளவு தான் கேட்டிருக்காங்க. இங்க ரெண்டு ட்ரையாங்கிள் இருக்கு, ஒரு சின்ன ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு, பெரிய ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு. நம்ம இந்த கணக்குல என்ன பண்ணலாம்னா, இந்த சின்ன ட்ரையாங்கிளோட பரப்பையும் கண்டுபிடிச்சிட்டு பெரிய ட்ரையாங்கிளோட பரப்பையும் கண்டுபிடிச்சிட்டு அதுல இருந்து இதை பிரிச்சு எடுத்தோம்னா இந்த நிழலிடப்படாம இருக்குல்ல, ஷேட் பண்ணாம இருக்குல்ல, இதோட பரப்பளவு கிடைச்சிரும். இப்ப இந்த சின்ன ட்ரையாங்கிள் எடுத்துக்கோங்க. இந்த சின்ன ட்ரையாங்கிள் ஏடிபி, இதுல பாத்தீங்கன்னா இந்த டிங்கிறது 90 டிகிரியை குறிக்குது. இந்த ஏடிபி ட்ரையாங்கிள் வந்து செங்கோண முக்கோண வடிவத்துல இருக்கு, அதனால இங்க டி வந்து 90 டிகிரி வரும். இந்த ட்ரையாங்கிள் பாத்தீங்கன்னா இந்த சைடு நமக்கு மெஷர்மெண்ட் இல்ல, ஏ பியோட மெஷர்மெண்ட் இல்ல, ஏ டி கொடுத்திருக்காங்க 12 சென்டிமீட்டர்னு, அதே மாதிரி டி பியும் கொடுத்திருக்காங்க 16 சென்டிமீட்டர்னு. ஏபியோட அளவு தான் நாம கண்டுபிடிக்கணும், அப்பதான் இந்த ட்ரையாங்கிளோட பரப்பளவு நாம கண்டுபிடிக்க முடியும். அப்ப ஏபியோட அளவை நாம கண்டுபிடிக்கணும்னா இங்க நமக்கு தெரியும் இது செங்கோண முக்கோணம்னு. அப்ப செங்கோண முக்கோணம்னாவே நம்ம பித்தகரஸ் தேற்றம் பயன்படுத்தலாமா? ட்ரையாங்கிள் ஏடிபி எப்படி இருக்குன்னா ஒரு செங்கோண முக்கோணமா இருக்கு, அதனால இங்க பித்தகரஸ் தேற்றம் பயன்படுத்தலாம். இதுல டிங்கிறது தான் 90 டிகிரி. பித்தகரஸ் தேற்றம் படி இதுல 90 டிகிரிக்கு ஆப்போசிட்ல இருக்கிறது தான் கர்ணம். அப்ப ஏபி தான் கர்ணம். ஏபி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏடி ஸ்கொயர் பிளஸ் டிபி ஸ்கொயர். ஏடி வந்து 12 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க, அப்ப 12 ஸ்கொயர் பிளஸ் டிபி வந்து 16 ஸ்கொயர். 12 ஸ்கொயர் என்ன வரும்? 144 வரும். 16 வந்து ஸ்கொயர் பண்ணா 256 கிடைக்கும். இது ரெண்டையும் ஆட் பண்ணா 400 வரும். ஏபி ஸ்கொயர் ஈக்குவல் டு 400. இந்த ஸ்கொயர் வந்து ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் வரும்போது இதுக்கு ரூட் வந்துடும். அப்ப ஏபி ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 400. அப்ப ஏபி வந்து 20 வருமா? ஏபி வந்து 20 சென்டிமீட்டர். இப்ப ஏபியோட மெஷர்மெண்ட் நாம கண்டுபிடிச்சாச்சு. இப்ப இந்த ட்ரையாங்கிள் ஷேட் பண்ணிருக்காங்கல்ல, இந்த ட்ரையாங்கிளோட ஏரியா கண்டுபிடிக்கலாம். ட்ரையாங்கிள் ஏடிபி கோணத்தின் பரப்பு கண்டுபிடிக்க ஃபார்முலா வந்து ஹாஃப் பி ஹச். இதுல பி வந்து 12, இதான பேஸ். அப்ப இது பி வந்து 12, ஹச் இது ஹைட், அப்ப 16. 12 × 16 இதை 2 டேபிளால சிம்பிளிஃபை பண்ணலாம். 6 வரும். 16 × 6 எவ்வளோ வரும்? 96 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இப்போ முக்கோணம் ஏடிபியின் பரப்பு கண்டுபிடிச்சாச்சு, 96 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அடுத்து நாம அந்த பெரிய முக்கோணத்தோட பரப்பு கண்டுபிடிக்கணும். ஒவ்வொரு சைடும் இது வெவ்வேறு அளவுகள் இருக்கனால இது ஒரு அசமபக்க முக்கோணம். அதே மாதிரி கோணங்களும் எப்படி இருக்கு, வெவ்வேறு மாதிரி தான் இருக்கு. இங்க 90 டிகிரிலாம் இல்ல, எல்லாமே இந்த சைடு பாத்தீங்கன்னா பாக்கிறதுக்கு 90 டிகிரி மாதிரி தெரியும், ஆனா இது ஒரு விரிகோணம் மாதிரிதான் இருக்கு. அப்ப இந்த இடத்துல நம்ம ஆஃப் பிஹெச் முக்கோணத்தின் பரப்பு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா பயன்படுத்த முடியாது. ஒவ்வொரு பக்கமும் வேற மாதிரி அளவுகள் இருக்கப்ப நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்னா ஹெரான்ஸ் ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுவோம். முக்கோணம் ஏபிசி இதோட பரப்புக்கு ஹெரான்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். ஏன் நம்ம ஹெரான்ஸ் ஃபார்முலா பயன்படுத்துறோம்னா, எப்போதுமே ஒரு முக்கோணத்துல உயரம் தெரிஞ்சதுன்னா நம்ம நார்மலா ஹாஃப் பிஹெச்சே நாம பயன்படுத்தலாம். ஆனா ஒரு முக்கோணத்துல உயரம் இல்லாத பட்சத்துல அந்த முக்கோணத்தின் பரப்பு நம்ம கண்டுபிடிக்கணும்னா ஹெரான்ஸ் ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். அப்ப முக்கோணத்தின் பரப்பு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஹெரான்ஸ் ஃபார்முலா என்ன? எஸ் இன்டூ S minus A, S minus B, S minus C. ஸ்கொயர் ரூட்ல போடணும். ஸ்கொயர் ரூட் ஆஃப்
S into S minus A, S minus B, S minus C. இதான் அந்த ஃபார்முலா. இதுல எஸ் தெரியணும். எஸ்னா செமி பெரிமீட்டர், அதாவது முக்கோணத்தின் அரை சுற்றளவுன்னு சொல்லுவாங்க. இப்ப எஸ் தெரியணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா, எஸ்க்கு என்ன ஃபார்முலா, ஏ பிளஸ் பி பிளஸ் சி பை டூ, இதுதான் ஃபார்முலா. இதுல ஏ பி சினா முக்கோணத்தின் பக்க அளவுகள் தான். இப்ப நமக்கு முக்கோணம் ஏ பி சில அந்த மூன்று பக்க அளவுகளும் தெரியும், அதை வச்சு இந்த எஸ் கண்டுபிடிக்கலாம். முக்கோணம் ஏ பி சில பக்களவுகள் என்னென்ன, 42, 34, 20. 42 பிளஸ் 34 பிளஸ் 20 பை 2, இதெல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க, 96 கிடைக்கும். இது ரெண்டால வகுத்தா 48 வரும். அப்ப எஸ் ஈக்குவல் டு 48 சென்டிமீட்டர். எஸ் கண்டுபிடிச்சாச்சு. இந்த எஸ்ஸோட வேல்யூ அப்புறம் ஏபிசி அந்த பக்களவுகளோட வேல்யூவையும் சப்ஸ்டிட் பண்ணி நாம முக்கோணத்தின் பரப்பு கண்டுபிடிக்கலாம். முக்கோணத்தின் பரப்புக்கு ஃபார்முலால சப்ஸ்டிட் பண்ணுங்க, ஸ்கொயர் ரூட் ஆஃப் எஸ்ஓட வேல்யூ 48. இங்க எஸ் மைனஸ் ஏனா 48 மைனஸ் 42 இன்டூ 48 மைனஸ் 34. அடுத்து எஸ் மைனஸ் சி 48 மைனஸ் 20. நாற்பத்தி எட்டு அப்படியே வச்சுக்கோங்க. 48 42 போச்சுன்னா 6 வரும். 48 34 சப்ராக்ட் ஆச்சுன்னா 14 கிடைக்கும். நெக்ஸ்ட் 48 20 போயிடுச்சுன்னா 28 வரும். இந்த 48க்கு பகா காரணி கண்டுபிடிங்க. இங்க 4 2 1 3 இருக்கு. 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 3. இந்த 6 ஐயும் 2 பிரிங்க, 23 6 வருமா? இப்ப 2 இன்ட்டு 3. இந்த 14 7 இன்ட்டு 2 ன்னு போடலாமா? 7 2 14, அதனால 7 இன்ட்டு 2. அடுத்து இந்த 28 க்கு பகா காரணி கண்டுபிடிங்க. நான் டைரக்டா போடுறேன், 14 2 28 ன்னு வரும். அந்த 14 ஐயும் பிரிச்சு 7 2 14 வரும். அப்ப 7 இன்ட்டு 2 இன்ட்டு 2, 7 2 14, 14 2 28. 28 நான் இப்படி பிரிச்சு எழுதியிருக்கேன். அடுத்து இங்க ஸ்கொயர் ரூட் இருக்கிறப்ப நம்ம ரெண்டு நம்பருக்கு ஒரு நம்பர்னு வெளியெடுப்போம். அப்ப இந்த 2 2க்கு ஒரு 2, நெக்ஸ்ட் இதுக்கு ஒரு 2, அடுத்து இங்க 2 3 இருக்கு, அப்ப அதுக்கு ஒரு 3. இது எடுத்தாச்சு. அடுத்து இது இந்த 2க்கும் இந்த 2க்கும் ஒரு 2 எடுத்துக்கலாம். அடுத்து இந்த 2 2க்கு ஒரு 2 எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த 2 7க்கு ஒரு 7 எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணா 336 சென்டிமீட்டர் ஸ்கொயர் வருது. பெரிய ட்ரையாங்கிளோட பரப்பும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், சின்ன ட்ரையாங்கிளோட பரப்பும் கண்டுபிடிச்சிட்டோம். நமக்கு தேவை அந்த அன்ஷேடட் பார்ட் இருக்குல்ல, அதோட ஏரியா தான் தேவை. அப்ப அது கண்டுபிடிக்கணும்னா இந்த பெரிய ட்ரையாங்கிள் இருந்து சின்ன ட்ரையாங்கிளை நாம கழிக்கணும். அதாவது பெரிய ட்ரையாங்கிளோட பரப்புல இருந்து சின்ன ட்ரையாங்கிளோட பரப்பளவை கழிச்சோம்னா நமக்கு அந்த நிழலிடப்படாத பகுதியின் பரப்பு நமக்கு கிடைக்கும். தெர்ஃபோர் நிழலிடப்படாத பகுதியின் பரப்பு ஈக்குவல் டு முக்கோணம் ஏபிசியின் பரப்பு மைனஸ் முக்கோணம் ஏடிபியின் பரப்பு. முக்கோணம் ஏபிசியின் பரப்பு வந்து 336, முக்கோணம் ஏடிபியின் பரப்பு வந்து 96. இதுல இருந்து இதை சப்ராக்ட் பண்ணா 0 4 வரும், 2. 240 சென்டிமீட்டர் ஸ்கொயர். நிழலிடப்படாத பகுதியின் பரப்பு 240 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இதுதான் ஃபைனல் ஆன்சர். இந்த சம் நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.